டாக்டர், ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா? உங்க வைஃப்க்கு கண் பார்வை வர சான்சஸ் இருக்கு. அப்படியே டாக்டர், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஆபரேஷன் பண்ணாலும் கண் பார்வை வரதுக்கு சான்சஸ் இல்ல. டாக்டர் கவலைப்படாதீங்க புலிபாண்டி, இந்த மாதிரி நேரத்துல கடவுள் கண்ண திறப்பாருன்னு சொல்லுவாங்க, அதுவும் உங்க வைஃப் விஷயத்துல உண்மையாக போகுது. தைரியமா இருங்க. இது பாருங்க டாக்டர், எங்க சுசிலாக்கு எப்படியாவது பார்வை கிடைச்சா போதும், அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல பணம் முக்கியம் இல்லம்மா, மனுஷங்களோட குணம் தான் முக்கியம். உங்க சொந்தக்காரங்க யாராவது முன் வந்து கண்தானம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நிச்சயமா கண் பார்வை கிடைக்கும். டாக்டர் நடைமுறையில சாத்தியமா டாக்டர், செத்தவன் வீட்டுக்கு போய் செத்தவனோட கண்ணை குடுத்து கேட்டா அதோட நல்லாவா இருக்கும்? அப்படி சொல்ல வரல புலிபாண்டி, தன்னோட கண்ணை தானம் பண்றவங்க சாகிறதுக்கு முன்னாடி தான் கண்ணை தானம் பண்றோன்னு எழுதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்த பிறகு குறிப்பிட்ட நேரத்துல இறந்தவங்களோட கண்ணை எடுத்து பார்வை இல்லாதவங்களுக்கு வச்சா நிச்சயமா பார்வை கிடைக்கும். அப்படியா டாக்டர், அப்படிப்பட்டவங்களை எப்படி தொடர்பு கொள்றது? சோ சிம்பிள், அதுக்குதான் ஐ பேங்க் இருக்கு, அங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் டாக்டர், எப்ப டாக்டர் பண்ணலாம்? எவ்வளவு சீக்கிரத்துல ரெடி பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு பார்வை கிடைக்கும். கண்ணு வைக்க போறீங்களா? கண்ணு, நீ மண்ணுக்குள்ள போற வரைக்கும் உனக்கு இல்லடி கண்ணு. மீனுக்குட்டி, நான் காய்கறி வாங்க போனப்ப நீ எங்க போயிருந்த? தோ இத வாங்க போயிருந்த. என்ன இது? ரொம்ப நல்லா இருக்குல்ல. அழகு மட்டும் இல்ல, ஆபத்தும் கூட. ஆபத்தா? யாருக்கு ஆபத்து? பார்வதிக்கு தான் ஆபத்து. பார்வதி ஊருக்குள்ள வந்துட்டா. ரொம்ப நாளைக்கு விட்டு வச்சோனா ஊர் அவளை ஏத்துக்கிட்ட மாதிரி சிங்கமுத்தும் ஏத்துப்பார். அதுக்குள்ள பார்வதிய நம்ம அழிச்சாகணும். இது பெருசா போய் பார்வதி வீட்டை மூட போகும். அவ மூச்சு திணறி சாக போறான். என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. எப்படி என் திட்டம்? சபாஷ். நமாமி புவனேஸ்வரி பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா கத்ருகால யஜ்ஞான சம்பன்ன நமாமி புவனேஸ்வரி காத்யாயேஹி வித்மஹி தீமஹி தன்னோ துர்கா பிரஜோதயாத்.
பார்வதி, உன் துன்பங்களுக்கு காரணம் முனியம்மா மட்டுமல்ல, நானும் தான். முனியம்மாவின் பக்திக்கு தலை வணங்கி அவளுக்கு வரம் கொடுத்ததால் நான் உனக்கு உதவ முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. அதுவே உன் துன்பங்களுக்கு காரணம். ஆனால் இன்று உன் நிலைமை வேறு மாதிரியாக உள்ளது. உனது துன்பங்கள் விலகப் போகிறது. முனியின் செயல்கள் இப்போது அவளின் முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவள் முடிவின் மூலம் உன் வாழ்க்கை சந்தோஷப்பட போகிறது. முனியின் முடிவு வரை நீ பொறுமை காப்பது முக்கியம். அவளின் முடிவை நான் பார்த்துக் கொள்வேன். அதுவரை அவளை அவள் போக்கில் விடுவதே நல்லது. முனியின் அழிவிற்கு முன்னால் மற்றொரு உயிரும் போவதற்கு வாய்ப்புள்ளது. அது எந்த உயிர் என்பது சொல்ல முடியாத விஷயம். வரும் பௌர்ணமிக்குள் முனியின் அழிவு முடிவான விஷயம். முனியின் நோக்கம் நிறைவேறாமலே அவளின் முடிவிருக்கும். அதனால் நீ கலங்க வேண்டாம், கவலையை விடு. நான் கவலைப்படலாத்தா. நீ இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமும் எனக்கு வராதுன்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கை உன் கையில் இருக்க, அது எப்பவுமே நல்லபடியா நீ அமைச்சு கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் தாயி. ஜாய் காளி, 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 ஜெய் காளி, ஜெய் காளி. வனாந்திர வனபத்ர காளி, வாடி போனவர்களை வாழ வைக்கும் எங்குல சகல வித்தைக்காரி, நேரில் வா, நிறைவைத்தா. தவத்தை நிறுத்து பராக்கிரமா. காளி ஜெய் காளி, பச்சை காளி. பராக்கிரமா தாயே, உன் உச்சரிப்பால் என் பெயரை உச்சரிக்கும் பொழுது என் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை தாயே. உன்னுடைய பெயர் பராக்கிரமன் தானே? ஆமாம் தாயே. ஆனால் யார் என்னை அப்படி அழைக்கிறார்கள்? ஒற்றை கண்ணன், குருட்டு கண்ணன் என்று குதர்க்கமாகத்தானே அழைக்கிறார்கள். அப்படி அழைப்பவர்களின் மத்தியில் பராக்கிரமா என்று நீ என்னை அழைத்ததும் என் மேல் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. என்னை ஈன்ற தாய் கூட இப்படி அழைத்ததில்லை. போதும் பராக்கிரமா, என்னை புகழ்ந்தது போதும். உன் தேவை என்ன? உன் பிரச்சனைதான் என்ன? எதற்காக உயிர் போகும் வரை நீ தவம் இருந்தாய்? அர்த்தம் இருந்தால் என் ஆதரவு உனக்குண்டு. அது போதும் தாயே. தாயே, நீயா நானா என்ற போட்டி எனக்கும் கோட்டைசாமிக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் நான் அவனை மனித பிறப்பிலிருந்து பறவை பிறப்பிற்கு உன் துணையால் மாற்றியிருக்கிறேன். ஆனால் அது போதாது தாயே. அவனையும் என் எதிர்கால கனவையும் நிறைவேற்ற வேண்டுமென்றால் பராக்கிரமன் என்ற பெயர் மட்டும் எனக்கு பத்தாது. உண்மையில் பராக்கிரமன் நான் என்று இந்த உலகம் வியக்க வேண்டும். வியக்கட்டும். ஆனால் பராக்கிரமா, இன்று நீயும் நானும் சந்திப்பது உன் தவ வலிமை என்றாலும் அதில் விதியும் கலந்திருக்கிறது. இன்று நீ கேட்கும் வரத்தை நான் கொடுக்கும் நிலையில் இருக்கிறேன். இதோ காப்பு, பெற்றுக்கொள். கொடுத்தாயே. இந்த காப்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றும். அதே சமயம் உன்னை எதிர்த்து சண்டை போட எத்தனைக்கும் நபர்களை துன்புறுத்தும். உன் ஆணை என்னவோ அதற்கு இந்த காப்பு கட்டுப்படும். உன் சொல்படி நடக்கும். தாயே, ஒற்றை கண்ணனான எனக்கு இந்த காப்பு கிடைத்ததும் ஈசனுக்கு அதிகமாக ஒரு கண் இருப்பது போல் இந்த காப்பு எனக்கு கண்ணாக இருக்கும். பராக்கிரமா, உமையை உமையாளின் கணவனுடன் ஒப்பிடுகிறாய். பிழைத்துக் கொள்வாய்.
ஏன் நீ சண்டை போட்டுக்கிறீங்க? ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானே படிக்கிறீங்க, ஒருத்தர் கூட விட்டு கொடுத்து போக கூடாது. சரி, என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சுடுடி, என் கூட பேசுடி, நான் இனிமே உன் கூட சண்டை போட மாட்டேன். துர்கா, என் மேலையும் தாண்டி தப்பு, நம்ம ரெண்டு பேரும் இனிமே சண்டையே போடக்கூடாது, ஒத்துமையா இருக்கலாம், வாடி ஸ்கூலுக்கு போலாம். எப்பவும் இப்படிதான் இருக்கணும், வாங்க. விவரம் தெரியாத குழந்தைங்களாவே இருந்திருந்தா சண்டை போடுறதும் சேர்ந்துக்கிறதும் எவ்வளவு சுலபம். அந்த குழந்தை மனசு எப்பவும் இருக்க கூடாதா? எனக்கு ஆறுதல் சொல்லவும் துணைக்கு கூட தங்கி இருக்கவும் நிறைய பேர் முன் வந்தாங்க, ஆனா நான் தான் மறுத்துட்டேன். இப்ப தனிமையா இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசுல இருக்கிறது துக்கமோ சந்தோஷமோ பகிர்ந்துக்க கூட யாரும் இல்லையே. பேச தெரியுமா? பார்வதியா, என் பேர் உனக்கு தெரியுமா? சரி, அத விடு, உன் பேர் என்ன? சரி, உனக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். என்ன வைக்கலாம்? பச்சைக்கொடி பிடிக்கலையா? சரி, பவளக்கொடி. அதுவும் பிடிக்கலையா? ஐயோ, ஏய், பஞ்சவர்ணம் எப்படி இருக்கு? ஓ, சரி சரி, நீ எப்பவும் என் கூடவே இருக்கியா? சரி சரி, வா வீட்டுக்கு போலாம். கிளி பேசுதுங்க. எல்லாம் நம்ம பார்வதி பழக்கப்படுத்தி வச்சிருப்பா. அழகா இருக்கு இல்லைங்க? அம்மா, அப்பா, வாங்கப்பா. நீ எங்களை வாங்கன்னு கூப்பிடறதுக்கு முன்னாடி நீ வளர்க்கிற கிளி எங்களை வாங்கன்னு கூப்பிட்டுமா? ரொம்ப அழகா பேசுதுமா, அதுக்கு என்ன பேர் வச்சிருக்க? பஞ்சவர்ணம். ரொம்ப நல்ல பேரு. சரி, வாங்க, உள்ள வாங்க. வாங்கப்பா, யாரு வந்திருக்க பாரு. ரெண்டு நாள் பஞ்சவர்ணத்து கூட பழகுனீங்க, அவ பேசியே தீத்துருவா. சரிம்மா, ஊர்ல இருந்தா வரீங்க? இல்லம்மா, சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு தான் வரோம். அவங்க எல்லா விஷயமும் சொன்னாங்க. உன் கஷ்டம் எப்பதான் தீருமோ? தீரும்மா, கூடி சீக்கிரமே தீரும். அம்மா பார்வதி, உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு எங்களால மட்டும் எப்படிமா அங்க நிம்மதியா இருக்க முடியும்? பேசாம நீ இங்க கூடவே நம்ம வீட்டுக்கே வந்துருமா, சொல்ல அவகிட்ட. இல்லைங்க, பார்வதி இங்க இருக்கிறதா நல்லது. பிறந்த வீடு இருக்கிறனால்தான் புகுந்த வீட்டை மதிக்க மாட்டேங்கிறான்னு யாரும் தப்பா சொல்லக்கூடாது. நீ சொல்றதும் சரிதான், ஆனா பார்வதி இங்க தனியா விட்டு போறதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஏங்க, பார்வதிக்கு துணையா நான் இங்க தங்கிக்கிறேனே. வேண்டாமா, எதுக்குமா உங்களுக்கு வீண் சிரமம்? என்னம்மா, ஏ மக கூட இருக்கிறதுல எனக்கு என்னமா சிரமம் இருக்கு? அதுக்கு இல்லம்மா, பெரிய அத்தாவும் ராஜேஸ்வரி அம்மாவும் எனக்கு துணையா இங்க இருக்கிறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் மறுத்துட்டேன். என்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாருங்க. நீங்கள் இங்கே தங்கினா பிறந்து வீட்டு ஆதரவில் தான் நான் இப்படி பண்ணுறேன்னு பழி வரும்னு சொன்னீங்களேம்மா. சரி சரி, நீ சொல்கிறத பார்த்தா பெட்டி படிக்க எடுத்துகிட்டு உடனே கிளம்புன்னு சொல்லுவோம் போல இருக்கே. இதை பாரு, வந்தது வந்துட்டோம், ரெண்டு நாளைக்காவது விருந்தாலே இருந்துட்டு தான் போவோம். அம்மா, நானும் தாம்மா. ரெண்டு நாளைக்கு தானே விருந்தாளியே தானே? சரி, சம்மதிக்கிறேன். அந்த பொண்ணு பண்ணி நேற்று உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து போனதா அப்பா சொன்னார். அத்தை வாங்க. வாங்க மாப்பிள்ள. அத்தை, மாமா எப்படி இருக்காரு? அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க மனசுக்குள்ளே தான் ஒரு சின்ன வருத்தம். ஏன் அத்தை, அப்படி என்ன வருத்தம்? ஆமாம் மாப்பிள்ள,
பொண்ணு வாழ்க்கை இப்படி இருந்தா எந்த அப்பாக்கு தான் வருத்தம் இருக்காது. அதுவும் நீங்க இதை பத்தி ஒண்ணுமே பேசலேன்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். அம்மா, நீங்க இவரை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பார்வதி, அத்த எது நடக்கணும்னு இருக்கோ அது நிச்சயமா நடக்கும். எதுவுமே நம்ம கையில இல்ல. நம்ம நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் நினைச்சுக்க வேண்டியதுதான். இல்ல மாப்பிள்ள, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு, நாளும் நடந்துகிட்டு இருக்கிற தீமைக்கு யார் காரணம் கண்டுபிடிக்காதது தப்பு மாப்பிள்ள. அம்மா, இதெல்லாம் இப்ப தேவையில்லாத விஷயம். பார்வதி, நீ கொஞ்சம் சுமாரு. அத்த, நீங்க சொல்லுங்க, நடந்துட்டு இருக்கிற இந்த குழப்பத்துக்கெல்லாம் யார் தான் காரணம்? அத்த, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? எனக்கு என்னமோ நம்ம வீட்டு வேலைக்காரி முனியம்மா மேலதான் சந்தேகம். அவ நடவடிக்கை. அம்மா, எல்லாமே ஆத்த பாத்துப்பா, கவலை விடுமா? சரிமா, அடுப்புல பாலை வச்சிருக்கேன், போய் பாரு. சரி. அத்த, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. பார்வதி இருக்கான்னு தங்கினீங்க, என்னன்னு சொல்லுங்க. அத்த மாப்பிள்ள, உங்ககிட்ட முனிமா பத்தி தெளிவா பேசணும். அவ மேல சில சந்தேகங்கள் இருக்கு. நாளைக்கு கோயிலுக்கு வந்தீங்கன்னா அதை விவரமா சொல்றேன். ஏன்னா இது பார்வதி இல்லாம பேச வேண்டிய விஷயம். சரிங்க அத்த. பார்வதி, நல்ல நேரத்துல வந்தம்மா.
நீ வரலனா இன்னேரே உயிர் போயிருக்கோமா? அம்மா, உங்களை காப்பாத்தினது நான் இல்ல, நம்ம பஞ்சு வரணும். அதுதான் வந்து உங்களுக்கு ஆபத்துன்னு சொன்னது. நல்ல வேலை நான் வந்தேன். அம்மா, இந்த நேரத்துல இங்க எதுக்குமா வந்தீங்க? அது வந்து நம்ம முனியுமா இல்ல, அவ நம்ம வீட்டுக்கு வந்தா எங்க போறன்னு பாக்குறதுக்காக அவ பின்னாடியே வந்தேன். திடீர்னு காணாம போயிட்டா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க போயிருக்கான்னு பாக்குறதுக்குள்ள யாரும் பின்னாடி இருந்து தள்ளி விட்ட மாதிரி இருந்ததுமா. அம்மா, நான் ஒன்னு சொல்லுவேன். என்னன்னு சொல்லுமா? எனக்கு என்னமோ இனிமே நீங்க இங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது. உடனே ஊருக்கு கிளம்பி போமா? ஆமா, நீ மட்டும் தனியா இருப்பியாமா? எனக்கு ஆத்தா துணை இருப்பா, எனக்கு ஒன்னும் ஆகாதம்மா. நீங்க ஊருக்கு போங்கம்மா. சரிம்மா பார்வதி, நான் நாளைக்கே ஊருக்கு போயிடுறேன். சரி வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். வெற்றி, வெற்றி என் தவத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. என் தாய் காளி கலக்கமாக இருந்த எனக்கு கண நேரத்தில் வந்து என் கவலைகள் அனைத்தையும் தகர்த்து விட்டாள். என்னை காப்பாற்றிய காப்பு, காளி எனக்கு வேலியாக இருந்து கொடுத்த காப்பு. காளி குட்ட காப்பா? பச்சை காளி குட்ட காப்புனா நம்ம தலைவருக்கு ஆபத்தால முடியும். தலைவர் ஏதோ பறவைத்தலை வச்சிருக்காரு, அதுக்கும் ஆபத்து வந்துச்சா? சரி, ஒற்றை கண்ணே என்ன சொல்றான்னு கேட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லுவோம். கோட்டசாமி, மனுஷனுக்கு அழகே அவன் முகம்தான். அந்த முகம் இல்லாம கழுகு முகத்தோட சுத்திக்கிட்டு இருக்க. இது மட்டும் பத்தாது நண்பா, நாடி நரம்பு சத நகையெல்லாம் துடிக்க துடிக்க உன்னை சாகடிப்பேன். உன் அழிவை இப்போ என் கையில. இத போய் உடனே தலைவிட்டு சொல்லுவோம். சாகடிக்கிறது சக்கரவர்த்தி நானு, என்ன சாகடிப்பன்னு கொக்கரிக்கிறவன் யாரு? இடும்பா. தலைவா வணக்கம். உன் வணக்கத்தை தூக்கிட்டு போய் வங்காள விரிகுடால போடு. தலைவர் ரொம்ப கோபம் இருக்க போனது. வர்ற கோபத்துல உன்னை கொண்டுடலாம் தோணுது. யார் அவன்? என்ன சாகடிப்பன்னு எக்காலமிட்டவன் யாரு? காடு அதிர கத்திய அந்த கருங்காலி யாரு? கோபரா தலைவா, உங்களுக்கு எதிராக செயல்படுறவன் வேற யாரும் இல்ல, அந்த ஒற்றைக்கண்ணன் தான். ஒற்றைக்கண்ணனா? இப்பவே அவனை கொன்னுறேன். அவசரப்படா தலைவா, நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல. 1000 பேர் அழிக்கிற சக்தி கொடுத்துருக்கு. என்ன சொல்ற? உண்மையிலே சொல்ற. அவனுக்கு வரம் கொடுக்கிற பச்சைக்காளி இப்ப காப்போன்னு கொடுத்துருக்கு. அப்படியா? அதன் மூலமா ஒற்றைக்கண்ணன் எதையும் சாதிக்கிற சக்தி பெற்றிருக்கான். பச்சைக்காளி அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வர மாட்டாளே. நீங்க அப்படி நினைக்கிறீங்க, ஆனா நான் அவனை பார்த்து வரைக்கும் பல நாள் அசராம தவம் வந்திருக்கான். அதன் மூலமா அவனுக்கு இந்த பலம் கச்சிருக்கு. கிடைக்கட்டும், கிடைக்கட்டும். எத்தனை நாள் அந்த காப்பு அவனை காப்பாத்ததுன்னு பாக்குறேன். சிஷ்யா, நான் சாமிடா, கோட்டை சாமிடா. என் பல இப்ப பலவீனமா தெரியல, ஆனா இந்த போட்டியில ஜெயிக்க போறது நான் தான். காளி, மா காளி, நான் வணங்குற நீயா இல்ல அந்த ஒற்றைக்கண்ண வணங்குற பச்சைக்காளியான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். இடும்பா, அவனை கண்காணிக்கும் பொறுப்பு உனக்கு. அவனா நானானு எதிர்காலம் தீர்மானிக்கும். பார்வதி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏய், ஏன் பொட்டு வச்சுக்கல? கல்யாண நாள் அதுமா, புருஷன் கையால பொட்டு வாங்குறது ஆத்தாவா எனக்கு கொடுத்த பாக்கியமா நினைக்கிறேங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா, உட்கார்ந்து பேசலாம். பார்வதி, நீ நல்லா இருக்கேன்னு சொல்ற, ஆனா உன் மனசுக்குள்ள எவ்வளவு சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியுது பார்வதி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னு வீட்டில் என்னை பத்தி விசாரிச்சாங்களா? நான் உன்னை பார்க்க வருது யாருக்கும் தெரியாது பார்வதி, தெரிஞ்சிருந்தா நிச்சயமா விசாரிச்சிருப்பாங்க.
என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும் நான் பண்ண தப்பு தான் பார்வதி. அந்த குற்ற உணர்வு என்ன தினமும் குத்திட்டே இருக்க பார்வதி. நடந்த விஷயத்தை நாம அடிக்கடி நினைச்சிட்டு இருந்தா மனசுதான் குழம்புமே தவிர நிம்மதி இருக்காது. எப்பவுமே கஷ்டம் வரும்போது வாழ்க்கைய அது போக்கில் விட்டுடணும். அது மாதிரி விட்டுடுங்க. நாம் வீட்டை விட்டு வெளியேற மற்றவங்க காரணமா இருந்தாலும் அது நம்ம தலையில போட்டுக்கிட்டு அதுக்கு தீர்வு காண முயற்சி பண்ணணும். மற்றவங்க செய்யற தப்பெல்லாம் உன் தலையில போட்டுட்டு எல்லாத்துக்கும் நீதான் காரணம் எப்போதுமே சொல்லிட்டு இருக்க. எப்படி பார்வதி உன்னால இப்படி இருக்க முடியுது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கூட எங்க அப்பா கிட்ட பேச முடியாம போச்சு. ஐயோ, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. தலைமுடியில இருந்த சிக்கல் எடுக்கிற மாதிரி என் தலையெழுத்துல விழுந்த சிக்கலை என் ஆத்தா சீக்கிரமா எடுத்துருவாங்க. அடுத்து நம்ம கல்யாண நாளாவது நீ நானும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடணும் பார்வதி. அதுக்கு அந்த ஆத்தா தான் அருள் புரியணும். கண்டிப்பா அருள் புரிவா. பாப்போம். கல்யாண நாள் அதுவுமா என் வீட்டுக்காரர் என்னை சந்திக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டேன். அவரோட ஆசிர்வாதமும் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அவர் ஆசிர்வாதம் மட்டும் எனக்கு போதாதம்மா, உன்னோட அனுகிரகமும் எனக்கு வேணும். அதான் அனுகிரகம் உனக்கு எப்பவுமே கிடைக்குமா? வாங்க. கல்யாண நாள் அதுமா மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா இருக்கிறம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாயி. என்ன தேடுறீங்க? ஐயோ, இந்தாமா இதை வச்சுக்கோமா. மகராசி ஆயிருமா, என்னோட ஆசி உனக்கு எப்பவும் உண்டு. வந்து சிங்கமூர்த்தியாக ஆசீர்வாதம் வாங்கிட்டியாமா? என்ன பண்றது, கோகுலம் மாறி இருந்த வீடு இன்னைக்கு குருட்சேத்திரமா மாறிப்போச்சு. பிரிஞ்ச இந்த குடும்பத்தை அந்த பெரிய நாயகி தான் ஒன்னு சேர்த்து வைக்கணும். வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு மாமா எனக்கு ஆணை போட்டுட்டாரு. இந்த நல்ல நாள்ல அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாம ஆயிடுச்சே. அங்க பாருங்கம்மா. அம்மா, பார்வதி உனக்கு கை மேல பலன் கிடைச்சிருச்சம்மா. அத்தா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நல்ல நாளையில பெரியவங்க நாம எவ்வளவு பகை இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஆசீர்வாதம் பண்றதாங்க முறை. என்ன இருந்தாலும் பார்வதி உங்க மருமதானுங்களே. என்னது மருமவளா? எனக்கு சுசீலா பார்வதினு ரெண்டு மருமக இருந்தாங்க. அதுல பார்வதி என்னைக்கோ செத்து போயிட்டு எனக்கு இருக்கிறது சுசீலா மட்டும்தான். அவ தான் எனக்கு மருமவ. அவளுக்கு இன்னைக்கு கல்யாண நாளு, நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவ ரொம்ப நல்லா இருப்பா. நான் வரேன். அவர் கிடக்கிறார், விடுமா. நல்ல நாளாகுமா புள்ளை அள வச்சுட்டு போறார். இவர் ஒரு பெரிய மனுஷனா? இன்னைக்கு ஆத்தா உன் கண்ணுல அந்த ஆளை காட்டணும்னு காட்டியிருக்கா. அவரை பார்த்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கம்மா. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கோயிலுக்குள்ள இருக்கே குப்பத்துட்டு அதுல தூக்கி போட்டுட்டு நிம்மதியாருமா. இன்னைக்கு அவர் நடந்துகிட்ட முறைக்கு நீ எப்படி வருத்தப்படுறையோ அதே மாதிரி அவரும் என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்படுவாருமா.
என்ன? ஒரு விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு? இத பாரு சோப்பு. இத வெச்சு என்ன விளையாட போற? சுசிலாவுக்கு இப்போ நல்ல நேரமா இல்ல கெட்ட நேரமானு தெரிஞ்சுக்கிற விளையாட்டு. சுசிலா இப்போ இந்த வழியா வருவா. அவ வரிவழியில இந்த சோப்பு கொண்டு போய் வைப்பேன். அவ இந்த சோப்பு மேல கால் வச்சு வழிக்கு விழுந்தாள்னா அவளுக்கு கெட்ட நேரம். இந்த சோப்பை தாண்டி போயிட்டாள்னா அவளுக்கு நல்ல நேரம். சரி, உன் விருப்பப்படியே பண்ணு. சுசிலா வரா, உன் விளையாட்டு ஆரம்பி. சரி. சுசீலாவுக்கு நல்ல நேரம் போல இருக்குது. அப்படி இருக்க கூடாது. அதை நம்ம கெட்ட நேரமா மாத்திடுவோம்.